ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோஸ் மேம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி ஈஸியாக அதே சமயம் செம்ம டேஸ்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுலேருந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன். நுரையீரலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நுரை வந்து அழுக்கு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் வாஷ் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். இப்போ அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொத்தமல்லி தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். கடாய் காஞ்சதும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ அது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா போட்டதே அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க, இல்லைன்னா மசாலா எல்லாம் கருகிடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த கடையில் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம அடியில் இருக்க மசாலாஸ் எல்லாம் கருகி போயிடும். இது மிக்ஸ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற தண்ணியை சுண்டி வர வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், நுரையீரலில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து அது கறி வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துடலாம். 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நுரையீரல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து உப்பு காரம்லாம் ஏறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் சுண்டுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான நுரையீரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவலை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நுரையீரலை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மெட்ராஸ் மேம் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸின் நோட்டிஃபிகேஷனும் தவறாமல் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.